மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம், இதுல என்ன இருக்குது? பழங்கள் இருக்குது. என்ன, எப்படி இருக்குது அந்த பழங்கள் எல்லாம்? எப்படி இருக்குது உங்களுக்கு, எப்படி தெரியுது அந்த பழங்கள்? பாதியாக வெட்டி இருக்குது. என்ன, எப்படி இருக்குது? பாதியாக வெட்டப்பட்டிருக்குது. என்னென்ன பழங்கள் இருக்குது அதில், தெரியுதா உங்களுக்கு என்னென்ன பழங்கள் இருக்குண்டு? நீங்கள் பழங்கள் சாப்பிட்றீங்களா? எல்லாரும் பழங்கள் நாங்கள் சாப்பிடணும். என்ன என்னென்ன பழங்கள் இருக்குது அப்போ இதில்? தோடம்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, தர்பூசணி பழம் இருக்குது. என்ன, நாங்கள் வத்தப்பழம்னு சொல்லுவோம், பழம் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த பழங்கள்ட மீதி பகுதியை உடனேக்க போகிறோம். என்ன, இந்த பழங்கள்ட வெட்டப்பட்ட மிகுதி பகுதியோட இணைக்க போகிறோம். இப்போ பார்ப்போம் தோடம்பழம். தோடம்பழத்தை என்ன செய்ய போகிறோம், தோடம்பழத்தோட இணைக்க போகிறோம். சரியா, அப்போ இந்த பாதி பழத்தோட இணைக்க போகிறோம் தோடம்பழம். சரியா, தோடம்பழத்தை தோடம்பழத்தின் பாதியோட நாங்கள் இணைச்சிட்டோம். அடுத்து என்ன பழம் இருக்குது தோடம்பழத்துக்கு? இல்லை, வாழைப்பழம் இருக்குது. இப்போ வாழைப்பழத்தை வாழைப்பழத்தின் மிகுதி பகுதியோட இணைச்சிட்டேன். அடுத்தது என்ன பழம், ஆப்பிள். என்ன, ஆப்பிளை ஆப்பிளோட இணைச்சிட்டேன். கடைசியாக என்ன இருக்குது கீழே, தர்பூசணி. அப்போ அதில் பாதியோட பாதிப்பழத்தை நாங்கள் இணைச்சிட்டேன். அப்போ இப்போ என்ன செய்த நாங்கள், பழங்கள்ட மிகுதி பகுதியை நாங்கள் வந்து என்ன செய்த நாங்கள், இணைச்சனா. சரியா, அடுத்தது பார்ப்போம். இதில் வந்து பறவைகளும் விலங்குகளும் இருக்குது. என்ன இருக்குது, பறவைகளும் விலங்குகளும். அதில் தாய் பறவைகளும் தாய் விலங்குகளும் இருக்கிறது. அடுத்த பக்கத்தில் அதனுடைய பிள்ளைகள் குஞ்சுகள் இருக்குது. என்ன, அப்போ முதலாவது என்ன பறவை இருக்குது, வாத்து. என்ன பறவை இருக்குது, வாத்து. அப்போ வாத்தோட. சரியா, அடுத்தது ஆடு. என்ன, ஆட்டு குட்டி. கோழி, கோழி என்ன சொல்லுவான், கோழி குஞ்சு. கோழியின் சிறியது என்னன்னு சொல்லுவான், குஞ்சு. ஆட்டின் சிறியது குட்டி என்று சொல்லுவான். என்ன, வாத்து குஞ்சு. சரியா, அதே போல பூனை இந்த சிறியது என்னன்னு சொல்லுவான், என்ன சொல்லுவீங்கள், பூனை குட்டி. என்னன்னு சொல்லுவான், பூனை குட்டி. நாய் குட்டி. சரியா, அப்ப இதுல பாப்போம், வாத்து குஞ்சு. என்ன, ஆடு குட்டி, கோழி குஞ்சு, பூனை குட்டி, நாய் குட்டி. சரியா, அப்ப அம்மா பறவைகளையே விலங்குகளையும் அதனுடைய பிள்ளைகளோட நாங்க இணைச்சிருக்கிறோம். இது என்ன செய்ய போறோம், இதுல வந்து சிறியதா இருக்கிற உருவ சுற்றி நாங்க என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம், வட்டம் போடுவோம், எல்லாம் கோடு போடுவோம். என்ன, சிறியது. இந்த குருவி ரெண்டு குருவிகள் இருக்கிறது. இந்த இரண்டு குருவியில எந்த குருவி சிறிதாக இருக்குது, எந்த குருவி, இந்த குருவி சிறிதாக இருக்கிறது. அடுத்தது என்ன இருக்குது, ஜீப். என்ன, அந்த ஜீப்பில் எது சிறிய ஜீப்பாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு, எது,
இந்த ஜீன் சிறிய உருவமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் இந்த சிறிய உருவத்தை சுற்றி வட்டம் போடுவோம். அடுத்து என்ன படம் அது? ஐஸ்கிரீம். என்னது? ஐஸ்கிரீம். அதுலேயே இது சிறிய ஐஸ்கிரீம். இது சிறிய ஐஸ்கிரீம். அந்த சிறிய ஐஸ்கிரீமை சுற்றி வட்டம் போட்டுட்டோம். கடைசியாக என்ன இருக்குது? பந்துகள் இருக்குது. என்ன இருக்குது? பந்துகள். அதுலேயும் சிறிய பந்தை சுற்றி நாங்கள் வட்டம் போடுவோம். சரியா? அப்போ இதில் என்ன செய்து நாங்கள் சிறிய உருவத்தை சுற்றி வட்டம் போட்டிருக்குறோம். உங்களுக்கு தெரியுதா சிறிய உருவம் என்ன? நான் வட்டம் போடாமல் இருக்கிறது எல்லாமே இது பெரிய உருவங்கள். என்ன இதை பார்ப்போம். இது என்ன? இது சாப்பாடு இருக்குது. என்னென்ன சாப்பாடு இருக்குது? முறுக்கு இருக்குது, வடை இருக்குது, லட்டு இருக்குது, கேக் இருக்குது. இது என்ன செய்யட்டுக்குமா? இணைக்கட்டுக்குமா? எதோட இணைக்கட்டுக்குமா? முறுக்கோட முறுக்க இணைக்கட்டுக்குமா? லட்டோட லட்ட இணைக்கட்டுக்குமா? கேக்கோட கேக்க இணைக்கட்டுக்குமா? அப்போ இணைப்பமா நாங்கள் முதலாவதா என்ன இருக்குது? முறுக்கு. முறுக்க கொண்டு எங்க விடுவோம்? முறுக்கோட இணைப்போம். அடுத்தது என்ன இருக்குது? வடை. வடையை கொண்டு வடையோட இணைப்போம். சரியா? அடுத்து என்ன இருக்குது? லட்டு. லட்டோட இணைச்சிட்டேன். அடுத்தது கேக்கு. இது வந்து ஒரே மாதிரியான உருவங்களை இணைச்சிருக்கிறேன். இப்போ பார்ப்போம். நான் உங்களுக்கு முதல்ல ஒருக்கா சொல்லி தந்துனானே என்ன இலக்கங்கள், கையில் விரல் எண்ணுறது சொல்லி தந்துனானே இல்லை? அதே மாதிரி எங்களோட கை விரல்கள் இருக்குது. இந்த கை விரலில் இலக்கங்கள் காட்டப்பட்டிருக்கு, விரல்கள். இதில் வந்து 1-5 வரைக்கும் இலக்கம் இருக்குது. அந்த பக்கத்தில் எங்களுடைய கைகளை காட்டப்பட்டிருக்கு. மேலே இருக்கிற கையில் எத்தனை விரல் காட்டப்பட்டிருக்குது? நீங்கள் எடுத்து காட்டுங்க பாப்பா. மேலே இருக்கிற விரலில் எத்தனை கைகள் காட்டப்பட்டிருக்குது? எத்தனை விரல்கள் காட்டப்பட்டிருக்குது? 1. எத்தனை விரல்? 1. அடுத்ததில் 2 விரல். அடுத்ததில் 3. என்ன? 4, 5. அப்போ இப்போ இணைக்க போகிறோம் நாங்கள். அப்ப 1 எங்க இருக்கு? 1 இங்க இருக்குது. 1. சரியா? 1 இணைச்சிட்டமா? சரியா இணைச்சது. அடுத்த விரல் எத்தனை காட்டப்பட்டிருக்கு? அடுத்த கையில எத்தனை? 2. அப்ப 2. சரியா? அடுத்த கையில் எத்தனை விரல் காட்டப்பட்டிருக்குது? 3. 3. சரியா? அடுத்தது 4. என்ன? 1, 2, 3, 4. அப்போ 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 4. அடுத்தது ஒரு கையை அப்படியே வீச்சு காட்டியிருக்குது. அந்த ஒரு கையில் எத்தனை விரல்கள் இருக்குது? எங்களோட ஒரு கையில் எத்தனை விரல்கள் இருக்குது? 5. எத்தனை விரல்கள்? 5 விரல்கள் இருக்குது. சரியா? அப்போ 1, 2, 3, 4, 5. சரியா? சரி, இதுலேயே 1-3 வரைக்கும் இலக்கங்களும் இருக்குது. அதற்குரிய படங்களும் இருக்குது. நாங்கள் அதை இணைக்க போகிறோம். இப்போ எத்தனை ஆப்பிள்கள் இருக்குது எண்ணி பார்ப்போமா? 1, 2. இப்போ 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 2. சரியா? எத்தனை தோடம்பழம் இருக்குது? 1 தானே இருக்குது. என்ன? 1 தோடம்பழம் தான் இருக்குது. அப்போ அது 1.
சங்குகள் எத்தனை இருக்குது எண்ணி பாப்பமா? ஒன்று, இரண்டு, மூன்று. எத்தனை சங்குகள் இருக்குது? மூன்று சங்குகள். அப்ப மூன்று எங்க இருக்குது? எங்க இருக்குது? அப்ப இப்ப சொல்லுங்க பாக்கலாம், இது எத்தனை? ஒன்று. எத்தனை தோடம்பழம் இருக்குது? ஒன்று. இது எத்தனை? மூன்று. எத்தனை சங்குகள் இருக்குது? மூன்று சங்குகள். இது எத்தனை? இரண்டு. எத்தனை ஆப்பிள்கள் இருக்குது? இரண்டு ஆப்பிள்கள் இருக்குது. அப்ப ஒன்று, இரண்டு, மூன்று. அதே மாதிரி பாப்பா, இந்த கேக்கில் எத்தனை கேக் இருக்குது? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. எத்தனை கேக் துண்டுகள் இருக்கின்றன? நான்கு துண்டுகள். இதுல எங்க இருக்கு நான்கு? இதுதான் நான்கு. என்ன, எத்தனை முறுக்கு இருக்குது? ஒன்று. அப்ப ஒன்றோட இணைப்பா. எத்தனை வடைகள் இருக்குது? ஒன்று, இரண்டு. எத்தனை வடைகள்? இரண்டு வடைகள். அப்ப இரண்டு எங்க இருக்கிறது? இங்க இருக்குது இரண்டு. சரியா? அதே போல லட்டு. ஒன்று, இரண்டு, மூன்று. எத்தனை லட்டுகள் இருக்குது? மூன்று லட்டுகள். அப்ப மூன்று எங்க இருக்குது? சரியா, மூன்று. சரி, இத பாப்போம். இத என்ன செய்ய போறோம்? இதுல எது பெரியதா இருக்குன்னு சொல்லி பெரிய உருவத்தை சுத்தி நாங்க வட்டம் போட போறோம். பூனைக்குட்டியில எது பெரியது? எந்த பூனைக்குட்டி பெரிதா இருக்குது? இந்த பூனைக்குட்டி பெரியது. நாய்க்குட்டி அடுத்தது என்ன இருக்குது? நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டியில எது பெரியது? எந்த நாய்க்குட்டி பெரியது? அடுத்த அங்கால என்ன இருக்குது? புலி. என்ன இருக்குது? புலி. அதுல எந்த புலி பெரியது சொல்லுங்க பாப்போம். சிங்கராஜாவில எந்த சிங்கராஜா பெரியவர்? இந்த சிங்கராஜாவா, இந்த சிங்கராஜாவா? எந்த சிங்கராஜா பெரியவர்? இவர்தான் பெரியவர். என்ன, இந்த நாய்க்குட்டியில எந்த நாய்க்குட்டி பெரியது? இந்த நாய்க்குட்டி பெரியது. சரியா? அப்ப இதுல நாங்கள் பெரிய உருவங்களை சுத்தி என்ன செய்திருக்கிறோம்? வட்டம் போட்டிருக்கிறோம். சரியா? என்னென்ன மிருகங்கள் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பூனை, நாய், புலி, குரங்கு, சிங்கா, நாய். என்ன, இவ்வளா மிருகங்களும் இருக்குது. இதுல எது காட்டுக்குள்ள இருக்கிறது? புலியும் சிங்கமும் குரங்கும். என்ன, எது காட்டுக்கு இருக்கும்? புலியும் சிங்கமும் குரங்கும். அதே மாதிரி தான் இதுகள். இது வந்து சிறிய உருவ சுத்தி வட்டம் போட போறோம். இதுல சிறிய பொம்மை, இந்த பொம்மை. கப்பல் எது சிறிது? இந்த கப்பல் சிறிது. என்ன, அடுத்தது கார்ல? இந்த கார் சிறிது. எது சிறிது? சிறிது. பந்துகள் எந்த பந்து சிறிது? இதுல இருக்கிற பந்து சிறிய பந்து. அதே மாதிரி கேக்ல இந்த கேக் சிறிது. இதுல என்ன செய்திருக்கிறோம்? சிறிய உருவ சுத்தி வட்டம் போட்டிருக்கிறோம். இதுல பெரிய பந்து பெரிய உருவுக்கு அடையாளம் போட போறோம். இந்த பலூன்ல எது பெரிய பலூன்?
எந்த பலூன்? இந்த பலூன் பெரிய பலூன். ஆப்பிள் இது சிறிய ஆப்பிள். இது சிறிய ஆப்பிள். சங்கிலி எது பெரிய சங்கு? இது பெரிது. வாத்து? எந்த வாத்து சிறிது? இந்த வாத்து சிறிது. நரியில? இந்த நரி சிறிது. ஆட்டுக்குட்டி என்ன? இது சிறிது. சரியா, இதில் பெரிதுக்கும் சிறிதுக்கும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? சரி போட்டிருக்கிறோம் என்ன, அடையாளம் காட்டியிருக்கிறோம். சரியா பிள்ளையா? அப்போ இதில் வந்து பெரிய உருவையும் சிறிய உருவையும் பார்த்து எதன்னு பார்த்து அடையாளம் படுத்தியிருக்கிறோம். சரியா? அதே போல் சிறிய உருவுக்கு சுற்றி வட்டம் போட்டு நாங்கள். இது எதுக்கு வட்டம் போட்டிருக்கிறோம்? பெரிய உருவுக்கு வட்டம் போட்டிருக்கிறோம். இது என்ன செய்து நாங்கள் இலக்கங்களோட இணைச்சிருக்கிறோம் என்ன? அதே மாதிரி இது இலக்கத்துக்கு பொருத்தமான இலக்கத்தோட இணைச்சிருக்கிறோம். சரியா? அடுத்தது பாருங்க, என்ன இது? கை என்ன? கைகளில் உள்ள விரல்களை எண்ணி இணைச்சிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? நாங்கள் இன்னைக்கு அடுத்தது என்ன பார்த்து நாங்கள் ஒத்த உருவங்களை இணைச்சிருக்கிறோம். இது வந்து பெரிய சிறிய உருவுக்கு வட்டம் போட்டுனாங்க. சரியா? இன்றைக்கு நாங்கள் பாதி உருக்கள், ஒரே மாதிரியான உருவங்கள், இலக்கங்கள்னு சொல்லி நாங்கள் பல விடயங்களையும் இதில் பார்த்துருக்குறோம். இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ், அனைவருக்கும் பாய். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.